கிரேஸ் குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்ரீலங்கன் தொடல் எப்படி செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். அரிசி மாவு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, நெய், கரப்பட்டி பாகு, அப்புறம் தேங்காய் பால். தேங்காய் பால் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சோடனே ஃபஸ்ட்டு வர்ற பால் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைப்போல, ஸோ அந்த வர பால் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்ற பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கடைசியில் எடுத்தோம்ல தேங்காய் பால், ரெண்டாவது தேங்காய் பால், அது ஊற்றிக்கலாம். ஸோ போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த கரப்பட்டி பாகு ஊற்றலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கிண்டுனதுக்கப்புறம் இது வந்து இப்படி தான் இருக்கும். இதை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு இரும்பு இரும்பு பேனில் வச்சு நம்ம இது போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா ஸ்லோவில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த இரும்பு பேனில் வந்து அந்த மிக்ஸை ஊற்றிடலாம். ஸோ அடுப்பை வந்து சிம்மில் வச்சே நல்லா கிண்டிருங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ அடுப்பை சிம்மில் வச்சே இந்த மாதிரி ஸ்லோவாக கிண்டிருங்க. ஒரு 5 to 7 minutes வந்து நீங்கள் இந்த மாதிரி அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து லைட்டாக திக்காக இருக்கிறத பார்க்குறீங்கள. ஸோ இந்த மாதிரி திக்காகிற மாதிரி கிண்டுவோம். முக்கியமாக அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கட்டி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பால் இருக்குள்ள நம்ம தேங்காய் பால்லேருந்து மொதல் பால் எடுப்போம். ஸோ அதை வந்து இப்போ நம்ம ஊற்றிடலாம். ஸோ கிண்டிகிட்டே இருந்துருங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து நல்லா திக்காக வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருங்க. ஸோ முதல் பாலும் ஊற்றி நல்லா கட்டியாக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஏலக்காய் தூள் போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நல்லா கட்டி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நெய் போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் விடாமல் கிண்டிகிட்டே இருந்தால் தான் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கே வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அடி பிடிச்சி விடாமல் சிம்மில் வச்சு நல்லா கிண்டிட்டுருங்க. நம்ம இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வந்து ஒரு 10 minutes மாதிரி கிண்டிகிட்டே இருந்தோம் விடாமல். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து விடாமல் இன்னும் கிண்டிகிட்டே இருங்க. ஸோ கிண்ட இப்படி தான் கட்டி ஆகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எண்ணெய் மிதக்கிற அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கிண்டணும். ஸோ இந்த மாதிரி கிண்டிடுவோம், எண்ணெய் மிதக்கிற அளவு இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் அளவுக்கு வரணும்னா நீங்கள் வந்து விடாமல் கிண்டிகிட்டே இருந்தால் தான். ஸோ வந்து நீங்கள் விடாமல் கிண்டிகிட்டே இருந்தால் தான் இந்த ஸ்டேஜுக்கே வரும். ஸோ தெரியுதா என்ன மிதக்குது? ஸோ அந்த ப்ராசஸ் வர்ற வரைக்கும், இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் கிண்டிகிட்டே தான் இருக்கணும்.
ஸோ நம்ம வந்து கிண்டினப்போ அந்த எண்ணெய் வந்துச்சுல, ஸோ அந்த எண்ணெய் நம்ம தனியாக எடுத்துருக்கோம். இதுதான் வந்து தேங்காய் எண்ணெய். ஸோ நல்லா கிண்டினால ஒரு அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பு பாதாம் பருப்புலாம் போட்டுடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் தோதல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து பிளேட்டில் ஆர் பவுலில் சர்வ் பண்ணிடலாம். டேஸ்டியான ஸ்ரீலங்கன் தோதல் ரெடி.